ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் வாங்க போகிற பிளாட்டுக்கு இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, இங்கே வீடு, அங்கே வீடு, அங்கே மன வேணுங்கிறவங்களுக்கு கார்னர் பிளாட்லாம் இருக்குது. நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் எல்லாமே இருக்குது. மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு அழகான டெவலப்மெண்ட் ஏரியாங்க. நல்லா டெவலப் ஆன ஏரியாவில் பட்ஜெட் வீடு, அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்துருக்குறேன். ரொம்ப பக்கத்தில் ரிங் ரோடு, பைட்டில் போனால் உங்களுக்கு மீஞ்சூர் போயிடலாம், லெஃப்டில் போனால் ரெட் ஹில்ஸு, உங்களுக்கு எல்லா அக்சஸ்ஸு. வண்டலூர் போகக்கூடிய ரிங் ரோடுலேருந்து ரொம்ப பக்கத்தில், பக்கத்தில் பஜாரு. நீங்கள் ட்ரோனில் பாருங்கள், ரொம்ப சீப்பாக கொண்டு வந்துருக்குறேன். இது ஆக்சுவலி வந்து நல்லா டெவலப் ஆன இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்கும் போது தெரியும், ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிங்க. சென்னை பூரா மழை ஆடி அடி அடிச்சிட்டு இருக்குது. நம்ம சைட்டில் மழை இல்லை பாருங்கள். எல்லோரும் காரில் வந்து இடம் பார்த்துட்டு இருக்காங்க, வீடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது கேட்டட் கம்யூனிட்டிங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நல்லா பெரிய பெரிய ரோடு, 24 ரோடு, பிளாக் டாப் ரோடு, அழகாக கருவுடாக பண்ணுறதுக்காக இப்போ நிறைய வீடுகள் வந்துருக்கு இந்த ப்ராஜெக்டில். நீங்கள் ட்ரோனில் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஊர் அது, பெருங்காவூர். இது ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு இந்த பக்கமாக போனால் விளாங்காடு பக்கம், வடபெரு பக்கம், நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சாயப்பாளாஜி நகர் இதை தாண்டி தான் இருக்குது. ஸோ அப்படி தாண்டி போனோம்னாக்கா மாதாவரம் சின்ன மெட்ரோ, ரைட்டில் போனால் புழல், கிராண்ட் லைன், இதுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் மெட்ரோ வந்துச்சுன்னா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிருங்க. 20x30 சைஸ் அழகாக அதுதான் பிளாட் நீங்கள் பார்க்குறது. விலை வந்து 2500 ரூபாங்க, ஸ்லைட்லி நெகசன் இருக்குது. இது கம்பெனி சேல், டைரக்ட் சேல், நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் இது. நம்ம தான் சைனீஸின் அத்தாரிட்டி, அதனால் நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கூட இருந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் இது. மொத்தம் 15 பிளாட் இருக்குது, அது மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பாருங்கள் என்ன பிளாட்டு. உங்களுக்கு மற்ற டீட்டெயிலில் வேறு விவரம் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இது ரொம்ப பக்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் வரும். இல்லை எவ்வளோ பெரிய வீடுகள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓர்த்து. ஸ்ட்ரீட் லைட், 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது, எப்பவுமே தெரியும், எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பேக்கப் இருக்கு, ஃபுல்லி காம்பவுண்ட். அந்த பையன் சைட்டுங்க, எல்லா அமினிட்டிஸ் இருக்குது. பெரிய ரோடு, பிளாக் டாப் ரோடு, மழை நிற்காது. இதுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி. ரொம்ப பக்கத்தில் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி செய்கிற மாதிரி ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, போக்குவரத்துக்கு, பஸ் ஸ்டாப்பு, இன்னும் மெட்ரோலாம் வந்துச்சுனாக்கா நல்லா டெவலப் ஆகுங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிற பிளாட்டுக்கு இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, இங்கே வீடு, அங்கே வீடு, அங்கே வீடு, அங்கேயும் வீடு. மன வேணுங்கிறவங்களுக்கு கார்னர் பிளாட்லாம் இருக்குது. நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் எல்லாமே இருக்குது, சவுத் ஃபேசிங்கு எல்லாமே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிக்கும். ஆல்ரெடி எல்ஐசி, கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டாடா கேபிட்டலு, இந்த மாதிரி ஃபைனான்சியல் செக்டருக்குள்ள எல்லா பேங்க்கும் வந்து ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு லோன் போடலாம், லோன் போட்டு தரோம். கையில் ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் போதும், மிச்சத்து ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கொண்டு வாங்க. நீங்கள் அழகாக உங்கள் பேரில் பத்திரம் பதிவு கொண்டு போங்க. மாதம் மாதம் ஈஸியாக இஎம்ஐ பே பண்ணிடுங்க. கொடுக்குறத விட அதிகமாக கிடைச்சாக்கா நம்மளுக்கு சிறப்பு தானுங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிங் டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு கிடையவே கிடையாது. ஒரு அழகான, சூப்பரான, வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட், நல்லா டெவலப்பிங் ஏரியாவில் இருக்குது. உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். இது நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டோட இன்னொரு ஐகானிக் ப்ராஜெக்ட்.